அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக வடக்கு மாகாணத்தில் 26 பாடசாலைகள் இயங்கவில்லை என வடக்கு மாகாண கல்வித் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். வடக்கில் தொடரும் கனமழையால் பல பாடசாலைகள் இடைத்தங்கல் முகாம்களாகவும் மேலும் சில பாடசாலைகள் நீரினால் சூழப்பட்டமையாலும் இயங்க முடியாத நிலை காணப்படுகின்றது. இதனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 பாடசாலைகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 7 பாடசாலைகளும், மன்னார் மாவட்டத்தில் 2 பாடசாலைகளும், வவுனியா மாவட்டத்தில் 9 பாடசாலைகளிலும் கெட்டட் செயற்பாடுகள் நடைபெறவில்லை என கல்வித் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கனமழைக்கான பிரதான காரணம் வங்காள விரிகுடாவில் தோன்றியுள்ள காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி இலங்கைக்கு கீழாக நகர்ந்து அரபிக்கடலை சென்றடைகின்றமையாகும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். இந்த சுழற்சி காற்றானது இன்று அல்லது நாளை இலங்கையிலிருந்து முழுமையாக விடுபட்டு அரபிக்கடலுக்கு சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இன்று இரவு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் படிப்படியாக மழை வீழ்ச்சி குறைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதென எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 1661 குடும்பங்களைச் சேர்ந்த 5204 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 21 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட இனத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கரச்சி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுகளிலேயே இவ்வாறு பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 445 குடும்பங்களைச் சேர்ந்த 1482 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 5 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அத்துடன் இரணிமடு குளத்தின் வான்கதவுகள் அனைத்தும் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் பெரியகுளம், கண்டாவளை, நாகேந்திரபுரம், முரசுமோட்டை, ஐயங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தமது வாழ்விடங்களை விட்டு இடைக்கால தங்குமிட முகாம்களுக்கு பயணிக்கும் நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் முதலைகளின் அட்டகாசமும் அதிகரித்து கால்நடைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்கொண்டு வருவதால் அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க உரிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் உரிய வடிகால் வசதி வாய்ப்புகளின்மையால் மக்கள் குடியிருப்புகளிலும் வீடுகளுக்குள்ளும் வெள்ளநீர் உட்புகுந்துள்ளமையால் பெரும் சிரமங்களையும் அசௌகரியங்களையும் எதிர்கொண்டு வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இதன்போது மட்டக்களப்பில் உள்ள வெள்ளாவளி குளம், கோவில் போரதீவு குளம், பெரிய போரதீவு குளம், பழுகாமத்தில் உள்ள குளங்கள், மகளூர், குருமன்வெளி, குருக்கல் மடம், களவாஞ்சிக்குடை, கதாவளை உள்ளிட்ட பல இடங்களிலும் அமைந்துள்ள சிறிய குளங்கள் நிரம்பியுள்ளதால் அந்த குளத்தின் அருகாமையில் வசிக்கும் மக்கள் பல பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராயபக்ஷே அமெரிக்காவுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ஊடாக அவர் அமெரிக்காவை சென்றடைந்துள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி எதிர்வரும் 2 மாதங்களுக்கு அவர் அமெரிக்காவில் இருக்கப் போவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் பின்னணியில் மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை வெற்றிடமாக வைக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் பணம் சம்பாதிப்பது தொடர்பான மோசடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மெசஞ்சர் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பரிசு வளங்கள் மற்றும் சலுகைகள் தொடர்பான சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை திறப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வுத் துறையினர் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு மக்களுக்கு அறிவுறுத்துகின்றது. நாளொன்றுக்கு 5 மேற்பட்ட முறைப்பாடுகள் இதில் பொருட்டு கிடைக்கப்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கும் வர்த்தகத்தின் மூலம் தனக்கு 80 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றப்புலனாய்வுத் துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு மென்பொருள் பொறியியலாளர் ஒருவர் சமீபத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் தங்களது வங்கிக் கணக்கு எண்கள் மற்றும் இரகசிய கடவுச்சொற்களை வேறு தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் எனவும் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் லங்கா சதோசா ஊடாக 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அஸ்ரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். நுகர்வோர் தமக்கு தேவையான அளவு முட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து 1.5 கோடி முட்டைகளுடனான கப்பல் ஒன்று நேற்று இரவு நாட்டை வந்தடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவை ஐக்கிய தேசிய கட்சி நிச்சயம் களமிறக்கும் எனவும் அவரை பின்வாங்க வைக்க இடமளிக்க மாட்டோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசுமாரசிங்க தெரிவித்துள்ளார்.
நெருக்கடியான நிலையிலிருந்து நாட்டை மீட்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் எனவும் சர்வதேச ஆதரவை பெற்ற நபரும் அவர்தான் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நெருக்கடி நிலைமையை கையாளும் அனுபவம் அவருக்கே உள்ளது. இது மக்களின் மனசாட்சிக்கு தெரியும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணவிக்ரம சிங்கே போட்டியிட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அதற்கான அழுத்தங்களை நாம் தொடர்ச்சியாக விடுவிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தின் 3 பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக மன்னார் மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் 3 பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதால் ஆறுகளையண்டிய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும், எனவே இந்த ஆற்றங்கரைகளின் ஓரங்களில் இருக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு 20 அணித் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அணியின் சிரேஷ்ட துடுப்பாட்ட வீரர் குசல் மெண்டிஸ் ஒருநாள் அணித் தலைவராகவும், சகலதுறை வீரர் வெனிந்து கசரங்க T20 அணியின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். உபில் தரங்க தலைமையிலான தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு நேற்று பிற்பகல் கூடி தீர்மானத்தை எட்டியுள்ளதாகவும், அந்த முடிவு விளையாட்டு அமைச்சரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் முற்றவெளி அரங்கிலே இடம்பெறவிருந்த பிரபல தென்னிந்திய பாடகர் கரிகரனின் பிரமாண்ட இசை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி 9 இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நொதோன் ஜுனியின் ஏற்பாட்டில் எதிர்வரும் டிசம்பர் 21 யாழ்ப்பாணம் முற்றவெளி அரங்கில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் மேடை ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த நிகழ்ச்சி பிற்போடப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்த குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தரமற்ற இம்யூனோக்ளோபுலின் ஊசிகளை இறக்குமதி செய்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்ததைத் தொடர்ந்தே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தரமற்ற இம்யூனோக்ளோபுலின் முறைகேடு தொடர்பிலான விசாரணைகளின் போது மருத்துவ வளங்கள் பிரிவின் பணிப்பாளர் உட்பட மேலும் பல அதிகாரிகள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அண்மையில் பாடசாலை மாணவிகள் மற்றும் உயர்கல்வி படிக்கும் இளம் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அதனை ஆபாசமான திரைப்படங்களாக படம் பிடித்து இணையத்தில் பதிவேற்றிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 2 பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டியை சேர்ந்த 2 பாடசாலை மாணவர்களே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதேவேளை 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரும் அவரது தாயும் கண்டி போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்துக்கு செய்த முறைப்பாட்டின்படி சந்தேகத்தின் பேரில் 2 மாணவர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் குறித்த பாடசாலை மாணவி இருவரில் ஒருவருடன் காதல் தொடர்பு வைத்திருந்தமை தெரியவந்துள்ளது. காதல் உறவின் போது குறித்த மாணவியின் வீட்டில் வைத்து மாணவி பல தடவைகள் உறவில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குறித்த காதல் தொடர்பு முறிவடைந்துள்ள சூழ்நிலையில் அந்த மாணவர் அந்த மாணவியுடனான பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை இணையத்தில் பதிவேற்றிய சூழ்நிலையில் அது தொடர்பில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தென்னிந்திய பிரபல தொலைக்காட்சியான ஜி தமிழில் ஒலிபரப்பாகும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் பங்கேற்ற புசல்லாவை நயாபன பகுதியைச் சேர்ந்த அசானி நேற்று நாடு திரும்பியுள்ளார். குழந்தைகளின் இசைத்திறமையை உலகளவில் அறிய வைக்கும் நிகழ்ச்சியாக சரிகமப்பா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது. மலையகத்தைச் சேர்ந்த மாணவி அசானி அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தமை மலையக மக்களுக்கு கிடைத்த பெருமையாக அவர்கள் கருதியிருந்தார்கள். அது மட்டுமல்லாது சரிகம நிகழ்வில் பங்கு பெற்றியதன் ஊடாக மலையக மக்கள் படும் இன்னல்களை உலகுக்கு தெரியப்படுத்தினார் அசானி. இந்நிலையில் நாடு திரும்பிய அசானிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். கொழும்பில் தனியார் பேருந்து ஒன்றின் நடத்துனர் பயணியொருவரின் காதை கடித்து விழுங்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்று முன்தினம் மகரகம ஆசிரியர் கலாசாலைக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்தில் நடத்துனருக்கும் பயணிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது நடத்துனர் பயணியின் வலது காதின் ஒரு பகுதியை கடித்து விழுங்கியுள்ளதாக மோகட போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவத்தின் போது கொழும்பு அவிசாவளையில் தனியார் பஸ் ஒன்றின் நடத்துனரான கல்கமோ பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மகரகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் 800 ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்தவில்லை என இளம் குடும்பஸ்தர் மோசமாக தாக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், 800 ரூபாய் கடன் பணத்தை கேட்டு இளம் குடும்பத் தலைவர் மீது இளைஞன் ஒருவர் நடத்திய தாக்குதலால் அடிகாயங்களுடன் யாழ் போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் கழுத்தை நீர்த்த சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொல்லப்பட்டி போலீசார் தெரிவிக்கின்றனர். காளிமுகத்திடல் சுற்றுவட்டத்துக்கு அருகில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொல்லப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த கான்ஸ்டபிள் காளிமுகத்திடல் சுற்றுவட்டத்துக்கு அருகில் போக்குவரத்தை கையாளும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது திடீரென அந்த சந்தேக நபர் போலீசாரின் அருகே வந்து கான்ஸ்டபிளை மிக கடுமையாக கழுத்தை நீர்த்து பிடித்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியுற்ற பொதுமக்கள் சந்தேக நபரின் பிடியிலிருந்து கான்ஸ்டபிளை விடுவித்துள்ளார்கள். சந்தேக நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ள சூழ்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.